அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 615 வேக்கன்சி தாலுக்கேசு 2023 அப்படின்னு சொல்லிட்டு நண்பகத்தகுந்த தகவல் நமக்கு வந்திருந்திருக்கு. ஸோ இந்த 615 வேக்கன்சி நமக்கு கால் ஃபார் வருது அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு பிரிவு வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள், அதாவது வேக்கன்சி போஸ்டிங் வரது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக 615 காலி பணியிடங்கள் வேக்கன்சி அப்படின்னா 20% டிபார்ட்மெண்ட் நமக்கு போயிடும். ஸோ 20% பார்த்தீங்க அப்படின்னா 615 123 போஸ்டிங், 123 பணியிடங்கள் இருக்கிற 615 123 பணியிடங்கள் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123 போஸ்டிங்ஸ் ரிமைனிங் இருக்குதுல 492. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட்டா வைஸ் பிரிப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 123லேயும் உங்களுக்கு வந்து மென் உமன் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ எப்படி வந்து கோட்டா பிரிப்பாங்க அப்படின்னா, ஓவரால் வேக்கன்சியில் உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓவரால் இருக்கிற வேக்கன்சியில், அதாவது ஓப்பனுக்கு உள்ளதில் 10% உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்கணும். அடுத்தது ஓப்பனுக்கு கொடுக்குற வேக்கன்சியில் மட்டும் உங்களுக்கு 20% பிஎஸ்டிஎம்முக்கு இடஒதுக்கீடு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உள்ள பணியிடங்களில் 20% பிஎஸ்டிஎம் கிடையாது. அதே போல் வார்டு கோட்டா இப்போ வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதையும் எதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் உள்ள 492 போஸ்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வார்டு கோட்டா 10% உங்களுக்கு வந்து பிரிப்பாங்க. ஸோ அப்போ வார்டு கோட்டாலையும் உமன்ஸ் வருவாங்க, வார்டு கோட்டாவிலையும் ஸ்போர்ட்ஸ் வரும், வார்டு கோட்டாவிலையும் பிஎஸ்டிஎம் வரும். ஆனால் டோட்டலாக கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு 20% தான் பிஎஸ்டிஎம் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேருந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும், வார்டு கோட்டாவிலேருந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஎஸ்டிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வார்டு கோட்டாவுக்கு பிஎஸ்டிஎம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பிஎஸ்டிஎம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து வரும். அப்படிங்கிறப்ப டோட்டலாக நம்ம பிரித்து போட்டோம் அப்படின்னா ஓப்பனுக்கு நமக்கு தெரியும் 31% இடஒதுக்கீடு. அதில் 492 நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 89 போஸ்டிங் தான் நீங்கள் போட்டிட்டு போகிற வரீங்க. அதாவது 89 பணியிடங்களுக்கு வந்து எல்லாருமே போட்டிடுவாங்க. 89 வந்து இது வந்து ஓப்பன், யார் வேணால் நீங்கள் போட்டிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 89 பணியிடங்கள் இருக்குன்னு அர்த்தம், அதாவது மென்னுக்கு. ஸோ நீங்கள் எந்த கோட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நமக்கு 90 போஸ்டிங்கில் நீங்கள் ஒரு ஆளாக போகலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ வேக்கன்சி கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதிகமான பணியிடங்கள், 89 போஸ்டிங்கில் நம்ம ஒரு ஆளாக போகணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். எப்போதுமே ஒரு தேர்வுக்கு நம்ம வந்து தயாராகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம போகணும், நம்ம கோட்டா வைஸ் போகணும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. ஜென்ரல் கேட்டகரி அடுத்து பாருங்கள், பிசிக்கு 76. அப்போ பிசிக்கு இந்த 76 இருக்குது, அந்த 89 இருக்குது. நல்லா படிச்சிங்கன்னா இதில் போகலாம். அடுத்து பாருங்கள், பிசிஎம் 10 போஸ்டிங், எம்பிசி 57, எஸ்சி 42, எஸ்சிஏ 9, எஸ்டி பார்த்தீங்கன்னா 3. அப்போ இந்த 3 போஸ்டிங் தான் அப்படின்னா அப்படி கிடையாது, நீங்கள் எஸ்டி கோட்டாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறைய மதிப்பெண் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், உமன்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 18, பிசி கேட்டகரிக்கு 15, பிசிஎம் கேட்டகரிக்கு 12, எம்பிசி கேட்டகரிக்கு 11, எஸ்சி கேட்டகரிக்கு 9 போஸ்டிங், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2 போஸ்டிங், எஸ்டி கேட்டகரிக்கு போஸ்டிங் இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம், சான்சஸ் வந்து குறைவு. ஸோ இதுதான் நம்ம கோட்டா வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு. ஸோ இதன்படி தான் நண்பர்களே உங்களுக்கு இருக்கும். அதனால் சின்ன வேக்கன்சி இவ்வளோதான் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது அப்படியே அஞ்சால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்படின்னா, இப்போ ஓப்பன் அப்படின்னா இப்போ 90 போஸ்டிங் அப்படின்னு வச்சோம்னா 95, 450 பேர் உங்களை நீங்கள் 450 பேரில் ஒரு ஆளாக போனால் கூட உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. தொடர் பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எத்தனை வேலையை பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா 33, வார்டு கோட்டாவுக்கு 36, பிஎஸ்டிஎம் 80. ஓகேவா? இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லாத ஸ்போர்ட்ஸ், வார்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லாத வார்டு. ஸோ அதனால் இப்படி தான் உங்களுக்கு அதிகபட்சம் பணியிடங்கள் வந்து பிரிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்முடைய பயிற்சி மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காக்கி பிளட் டெஸ்பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரமாக வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நம்முடைய ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணி நண்பர்களே. தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்து நண்பர்களே.